ஐடியாஸ் எல்லாரும் நேற்றுக்கு நான் சொன்ன ப்ரேயரை சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா? டெய்லி சொல்ல ஆரம்பிங்க, தினமும் விடாமல் சொல்லுங்கள். என்ன மாதிரி எஃபெக்டிவாக இருப்போம்னு பார்க்கலாம். நம்ம மனசு வந்து நிம்மதி அடையும், சுத்தம் அடையும், ஒரு புது பொலிவு கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ப்ரே பண்ணுறதை மறந்துடாதீங்க. மார்னிங் எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த கலியுகம் வந்து சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கலியுகம் வந்து நாம சங்கீர்த்தனம், ராமநாமம் ஜபிக்கலாம். இது வந்து அனுமானே வாக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் ராமநாமம் அனுமர் பார்த்துருக்கீங்களா? அவர் நெஞ்சில் வந்து ராமரை பதிச்சிருப்பார், ஹார்ட்டில் வந்து ராமர் தான் இருப்பார். எப்பப்பார் ராம் 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 ராம். நீங்கள் எல்லோரும் வந்து யார் வேணாலும் க்ரீட் பண்ணுறச்சா ராம் ராம் சொல்லுங்கள். ராமநாமத்துக்கு மகிமை வந்து அவ்வளோ பவர்ஃபுல். எப்படி தெரியுமா? நீங்கள் வந்து வால்மீகி முனிவர் வந்து மரா 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 மரான்னு அரைஞ்சிருக்கார். மரா 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 மராம ராமா வந்துருச்சு. ராமா வந்து நம்ம பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாயிலேருந்து மாவை எடுத்துக்கிட்டாங்க, ஓம் நம நாராயணாவில் வந்து ராவை எடுத்துக்கிட்டாங்க. ராமா ரெண்டையும் சைவம் வைஷ்ணவம் எல்லாமே ஒன்று தான், ஒரே கடவுள். கடவுளை வந்து நம்ம வெவ்வேறு ரூபத்தில் நம்ம வேண்டிக்கிறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பெரிய சூப்பர் பவர் மேலே இருக்கார், நம்மளை இயக்கிட்டுருக்காரு. தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன் நான், தினமும் அட்லீஸ்ட் ஒரு 108 தடவை ராமநாம எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம்லாம் எழுதமானா ரொம்ப பெருசு. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னா விக்ட்ரி, ஜெயம்னாலே விக்ட்ரி. ஸ்ரீராமா அப்படி கூப்பிட்றோம், ஸ்ரீராமா பரந்தாமா. ஓ விஷ்ணு, ஓ பராத்பரா, தர்மதயாளா, தேவானுகூலா. கடவுளுக்கு எக்கச்சக்க பேர் 1000 நாமம் இருக்குது. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருக்குது 1000 நாமம் இருக்குது. நம்ம அப்படி கூப்பிட்றோம். அந்த மாதிரி ராமா 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 சொல்லிக்கிட்டே இருங்க. மனசு அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு, குட் வைப்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டு ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாஸ்ட் டைம் எல்லா டைமுமே நான் வெறுமே ராமநாமம். டிவி பார்க்குற பழக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்து என்ன செய்ய போகிறோம் அது அவசியமே இல்லை. அது ஒரு டஸ்ட்பின் சும்மா ஏன்னு அழுவா ஊற்றி அழுவா. ஒரு மாமியார் திட்டுவா, மாமனார் திட்டுவார், மருமக திட்டுவா, சண்டை வரும், இப்படி வரும். வீட்டுக்குள்ளே சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, வெட்டு குத்து அழணும். அதை கண்டினியூஷன் நம்ம பார்க்கணும். எல்லாமே நெகட்டிவ்ஸ். டிவி சீரியல் அவசியமே இல்லை. என்னத்துக்கு அவசியம் வர? பாட்டு கேளுங்க, மைல்டாக ஏதோ ஒரு பாட்டு கேளுங்க. பழைய காலத்து பாட்டு போட்டாங்கன்னா கேளுங்க. நியூஸ் வேணால் பாருங்கள். அது கூட பேப்பரில் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ தான் வாட்ஸ்அப்பில் வருது, எல்லா நியூஸும் வந்துடுது. ஸோ என்னுடைய பாஸ்ட் டைம் நான் வந்து வெறும் ராமநாம தான் எழுதுவேன். ராமநாமம் அவ்வளோ பவர்ஃபுல். ராம ராம ராமான்னு எழுதுங்க. என்ன உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து ரானா அர்த்தம் வந்து இல்லைன்னு அர்த்தம், மானா வந்து தலைவன். இந்த மாதிரி ஒரு தலைவன் உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்றதா ராமா அப்படின்னு வால்மீகி முனிவர் எல்லாருமே சொல்கிறாங்க. தலைவன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவன் இருந்ததே இல்லை. ஸோ அவர் பேரை ஜபிச்சா நம்மளுக்கு எல்லா நிம்மதியும் கிடைக்கும், எல்லா செல்வங்களும். அப்படி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா சுகபோகங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அது நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தினமும் நான் பெருமைக்கு சொல்லலை, மேக்ஸிமம் ஒரு 1000 ராமநாமம் மாதிரி எழுதுவேன். அப்புறம் என்னோடய அசெட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடு காசு எல்லாம் அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி 3-4 crores ராமநாமம் எழுதியிருப்பேன் இது வரைக்கும். ரைட் ஃப்ரம் மை 6 இயர்ஸ்லேருந்து என்னோடய 6வது வயசுலேருந்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். முன்னெல்லாம் எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கர மட்டில் வந்து நீங்கள் ராமநாமம் எழுதி கொடுத்தீங்கன்னா வெள்ளி காயின் கொடுப்பாங்க. அந்த வெள்ளி காயினுக்காக ஸ்கூல்லேருந்து வந்து எழுதிட்டு அந்த புக்கை வாரம் கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு வெள்ளி காயின் கொடுப்பாங்க. அது ஒரு காம்படிஷன் மாதிரி, நான் எத்தனை வெள்ளி காயின் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதுவேன். அப்போல்லாம் நிறைய எழுதி கொடுத்தாச்சு. அப்புறம் காலேஜ் வந்து எழுதினேன். இப்போ நான் பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, அப்பையும் எழுதுவேன். சின்ன குழந்தைங்களாக இருக்கும் போதே எழுதுவேன். அப்புறம் இப்போ பெரியவங்களாயிட்டாங்க, நான் வந்து இப்போ அவங்க பின்னாடி போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்களே அவங்க கிளம்பிப்பாங்க. ஸோ நான் வந்து வெறும் ராமநாம தான் எழுதுவேன். நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் சொல்கிறேன், சில டைம் 3000-4000 கூட எழுதிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குது. வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. மனசு இருந்தால் மார்க்க பந்து அப்படி கூட சொல்லிக்கோங்க. என்ன நீங்கள் அதனால் கம்பல்சரியாக மேக் இட் அ பாயிண்ட், மேக் இட் அ ஹேபிட் தட் யூ ஷுட் ரைட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ்.
உங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கல, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கு ராமநாம புக்கு கிடைக்கல, எழுத முடியாது. வேண்டாம், ஒரு நல்ல ஒரு பெரிய குயர் நோட் புக், ஒரு 500 குயர்ஸ் அந்த மாதிரி குயர் நோட் புக், திக்காக ஒரு நோட் புக் எடுத்துங்க, பவுன் நோட் புக்கில் யூ ட்ரா லைன்ஸ் டெய்லி, கீப் ரைட்டிங். ஐ வில் ஷோ யூ ஹவ் ஐ எம் ரைட்டிங் எல்லாம் இப்போ காமிக்கிறேன். ராமநாம எழுதுங்க, நல்லா வந்து நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும், மனசாந்தி. டெய்லி ராமநாம எழுதுனா நம்மளுக்கு நல்ல மனசாந்தி கிடைக்கும். ஜீவனுக்கு வந்து மூச்சு அவசியம், நம்ம ஜீவன் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மூச்சுக்கு வந்து ராமநாம அவசியம். நம்ம ஜீவனுக்கு வந்து மூச்சு அவசியம். எப்படி மூச்சு விடுறோம், அந்த ஒரு ஒரு மூச்சு ராமா 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 எப்படி இருக்குது, எழுதுச்சு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அதனால் ஒரு பாட்டு கூட இருக்கும் மலையாளத்தில், அப்புறம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு தமிழில் இருக்குது. மலையாளத்தில் ராம 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 பாகிமாம், ராம பாதம் சேரனே முகுந்த நாம பாகிமாம், ராம 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 பாகிமாம் அப்படின்னு இருக்குது. ஸ்ரீகுமார் பாடியிருக்காரு. டெய்லி அதை வந்து உங்கள் வீட்டில் சாண்டிங் பாக்ஸில் அதை பாட விடுங்க. ராமநாமம் ஜொலிக்கட்டும், எல்லா இடத்துலையும் அது ஒலிக்கட்டும். நீங்கள் பாருங்கள் ஹோ மெனி சேஞ்சஸ் யூ வில் சி மிரக்கல்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஸோ நெவர் ஃபர்கெட், டெய்லி யூ ஷுட் ரைட். என்னடா இவ பெரிய ஃபோர்ஸ் பண்ணுறா, உண்மை ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ், குட் வைப்ஸ் உங்களை சுற்றி. யூஸ்வலாக வந்து சுந்தரகாண்டம் படித்தா எல்லாருக்கும் தெரியும், திருப்பி திருப்பி நான் அதே ஸ்டோரி சொல்கிறேன். யங் கேர்ள்ஸ்க்கு ஹூ காட் மேரீட் ரீசெண்ட்லி அவங்களுக்கெல்லாம் தெரியாது. சுந்தரகாண்டம் படித்தா ஒரு மனை போட்டு வச்சுருப்போம் பக்கத்தில், நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா. அப்போது ஹனுமார் வந்து கேட்பாராம், நம்ம படிக்கிறத வந்து அவர் கேட்டுப்பாராம். சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்ங்க, அதை படிக்கச்செல்லாம் நம்ம வந்து ஹனுமார் வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்பாராம் எப்படி படிக்கிறோம், அது வந்து நம்மளை பிளஸ் பண்ணுவாரோம். எல்லாமே ஐதீகம் இல்லை, உண்மையாக நடைமுறையில் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெவர் ஃபர்கெட், டெய்லி யூ ஷுட் ரைட். நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கும் நல்லா இது இருக்கும், உங்கள் மனசு வந்து ஹாப்பியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாமே எழுத முடியும். சேடாக முஞ்சி வச்சுட்டு ராமா ராமான் எழுதுனா எழுதவே முடியாது. அதனால் ஹாப்பியாக அழக ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் ராமநாமந்தான் சிறந்தது என்பது அனுமானின் கலியுக வாக்கு. அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம எழுதிட்டோம்னு வைங்க, எல்லாத்தையும் எங்கே வெளியூரில் இருக்கீங்களா, சிங்கப்பூரில் இருக்கீங்களா, யூஎஸில் இருக்கீங்களா, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்களா, கனடாவில் இருக்கீங்களா, எல்லோரும் எழுதி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ராமா பேங்க்னு ஒன்று இருக்குது, இந்த அயோத்தியா மண்டபம் பக்கத்தில் ராமா நாமா பேங்க்னு இருக்குது, அங்கே வந்து நம்பர் 2 விநாயகம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே கோடி நாமம் வச்சுருக்காங்க, அங்கே எவ்வளவோ 1000 கோடி நாமம். ஒரு பெரிய ஹாலில் கிளாஸ் 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 கபர்ட் போட்டு லாக்கர் உள்ளே நம்ம எழுதுனதெல்லாம் இருக்குது. அது வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு போவாங்க, அயோத்தியாவுக்கு போகும். அப்புறம் இப்போ சப்போஸ் கோயில் கட்டுறாங்க வச்சுக்கோங்க, அதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம இந்த லிக்கித்த ஜபம் நம்ம எழுதுனது தான் கீழே போகிறது. ஸோ அது லைஃப் லாங் அந்த துவயஸ்தம்பம் வைக்கிறாங்க, கோயில் கட்டுறாங்க பாருங்கள், அனுமார் கோயில், ராமர் கோயில், சிவன் கோயில், எல்லாம் நம்மளோட ராமநாமம் தான் கீழே ஃபவுண்டேஷனாக போகுது. எவ்வளோ பெரிய புண்ணியம் நம்ம சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னோட அசெட்லாம் 3 crores ராமநாமா, நாட் மணி, ஓகே, ஒன்லி ராமநாமா வில் டேக் அஸ் டு ஹெவன் ஃப்ரெண்ட்ஸ். ராமநாமா ஜபிங்க, சிவன் சொல்லுங்கள், ஓம் நம சிவாய சொல்லுங்கள், முருகா சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள், பராசக்தி சொல்லுங்கள், ஓம் சக்தி சொல்லுங்கள், காளி சொல்லுங்கள், என்ன வேணாலும் உங்கள் உங்கள் ரிலிஜன் படி மேரி சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுங்கள், பட் எப்போவுமே வாயில் நல்லது தான். ஏன் கிரீட் பண்ணுறச்ச ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்த ராம் ராம் சொல்லுங்கள், என்ன ஆப்போகிறோம் நம்ம, 2 ராம் ராம் சொன்னால் அவரும் எதிர்க்க இருக்கிற நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆன்மா, நேத்திக்கு நான் வந்து எப்படி நாம் வந்து கை எடுத்து கும்பிடணும்னு சொன்னேன், நீங்கள் வந்து அதை உங்களுக்கு சரியாக விளக்கலை. நான் இங்கே பாருங்கள், நம்ம கையை வந்து இப்படி எடுத்து நம்மளோட ஆக்ஞா சக்கரத்தில் இங்கே படணும், இப்படி குனிஞ்சு இந்த கை இந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கர் டிப்பு இதை ஷேக் பண்ணுறேன், இது வந்து இந்த ஐப்ரோஸ்க்கு நடுப்புற இப்படி இருக்கணும், அப்படி வச்சு தலை குனிஞ்சு பர்பெண்டிகுலராக வேண்டிக்கணும் சாமிக்கு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த புக்கு காமிக்கிறேன், ராமநாம புக்கு வந்து நான் எப்படி எழுதுகிறேன், எங்கே வாங்கினேன் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதை பாருங்கள், ராமநாமா புக்கு இது, இந்த எல்லோ கலர் புக்கு இப்படி எழுதியிருக்கா, ஸ்ரீ ராமநாமா சேவை ஜபை லட்சியம் கோடி இலக்குன்னு எழுதியிருக்கா, உள்ளே திறந்தா
இப்படி எழுதணும், ராம 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 ராமான்னு எழுதணும். டெய்லி ஒரு 10 pages எழுதுங்க, ஓகேவா? சரி, அப்படி முடியல, இது வேணா போர் அடிக்குது, இதே எழுதுறதுன்னா இங்கே பாருங்கள், ஸ்மால் புக் இருக்குது, ஆஞ்சநேயரோட படம் போட்டு இருக்குது, தெரியுதா? இதில் வந்து ஒரு 16 pages இருக்கும். ஆஞ்சநேயர் நீங்கள் டிசைன் பண்ணி எப்படி வேணாலும் அழகழகாக கலர் பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணோ, எப்படி வேணால் இங்கே பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக எழுதணும், குட்டி குட்டியாக, ராம 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 ராம, கலர் கலராக ஃபில் பண்ணலாம். இதுலேயே பெரிய ஆஞ்சநேயரும் இருக்குது, தெரியுதா? தெரியுறதா? ஃப்ரெண்ட்ஸ் தாமரை பூ கையில் வச்சுருக்காரு, நிறைய விதவிதமாக இருக்கார் பாருங்கள், போஸ்டர்லாம் பாடுறாரு, பஜனை பண்ணுற மாதிரி, வால்லேருந்து பாருங்கள், வால்லேருந்து ஆரம்பித்து எழுதலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் ராமநாமம் இன்னிலேருந்து எழுத ஆரம்பிச்சிடணும். எவ்வளோ பேர் எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். எழுதி எல்லோரும் ஹாப்பினஸ் அப்படியே உங்கள் கூட இருக்க போகுது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி ஸோ தேஜஸ், உங்கள் முகத்துலேயே ஒரு பெரிய கலை வந்துடும், தேஜஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பாய், டேக் கேர், பாய் பாய்.